பதையிது நகைச்சுவை கலந்த போராட்டம் அடக்கிட நினைக்கிற மாமியாரு மருமக அடிக்கிற லூட்டிக ஆரம்பம் மாமியாரு உடைச்சா இவ கொல்லத்துக்கு போகும்போது கொடுசு வாங்குவா தொட்ட பெட்ட போகும்போது தோடு வாங்கினா இவ சந்தைக்கு போகும்போது செருப்பு வாங்குவா சேலத்துக்கு போகும்போது சேல வாங்கினா இவ கொல்லத்துக்கு போகும்போது கொடுசு வாங்குவா தொட்ட பெட்ட போகும்போது தோடு வாங்கினா இவ சந்தைக்கு போகும்போது செருப்பு வாங்குவா மாலத்தீவு போகும்போது மாடு வாங்கினா இவ ஆண்டிப்பட்டி போகும்போது ஆடு வாங்குவா கீழகர போகும்போது கீரை வாங்கினா இவ பம்புக்கு போகும்போது வழக்க வாங்குவா மாலத்தீவு போகும்போது மாடு வாங்கினா இவ ஆண்டிப்பட்டி போகும்போது ஆடு வாங்குவா கீழகர போகும்போது கீரை வாங்கினா இவ பம்புக்கு போகும்போது வழக்க வாங்குவா இவளை பாத்துட்டு போடி நீ ஒன்னைக்கு வந்த பாடி தூங்கும்போது முடிய புடிச்சு மொட்டை அடிக்கணும் பாடி உன் வாயில சாக்கடை முடி நான் உன்னோட பெரிய கேடி உன் காதறுத்து கைய உடைச்சா தன்னால புரிய பாடி சின்ன பாப்பா பெரிய நான் எடுக்க போற விளம்பர படத்துக்கு நீங்க தான் மாடல்ஸ் என்ன சார் சொல்றீங்க நீங்க எடுக்க போற விளம்பர படத்துல நாங்க மாடலா நடிக்கணுமா இதுல என்ன மேடம் உங்களுக்கு சந்தேகம் அவங்க மூஞ்சி அவங்களாலே கண்ணாடியில பார்க்க முடியாது ஜனங்க எப்படி பாப்பாங்கன்னு சந்தேகப்படுறாங்க இல்லத்த எலும்பு கொட்டு பட்டி பார்த்த மாதிரி மூஞ்சிய வச்சுக்கிட்டு நீ ஏன் மூஞ்சிய கிண்டல் பண்றியா ஐயோ இவங்க கிட்ட எல்லாம் எதுக்கு தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க சார் ஊர்ல எவ்வளவு பேர் இருக்காங்க அவங்கள எல்லாம் விட்டுட்டு எங்களே சார் மாடலா கூப்பிட்டீங்க மேடம் உங்க ரெண்டு பேரையும் பார்த்தா எவர் கிரீன் எயிட்டிஸ் ஹீரோயின்ஸ் மாதிரியே இருக்கீங்க கனவு பழுத்தது கடவு திறக்குது மடலை சுமந்த மாதிரி இந்திரலோகத்து சுந்தரி ராத்திரி கனவினில் வந்தாள் ஆமா மேடம் நீங்க மாடலா நடிக்க போற ப்ராடக்ட்டோட ஓனருக்கு 80s ஹீரோயின்ஸ்னா ரொம்ப பிடிக்கும் ஓ பழைய ஜொல்ல என்னது பழைய ஃபேனான்னு கேட்டேன் என்னம்மா பழசுன்னு ரொம்ப கேவலமா சொல்ற ஓல்ட் இஸ் கோல்ட் அது ஒண்ணுல சார் அவள நீங்க நடிக்க கூப்பல இல்லையா அத பொறாமையில பொங்குறா சரி ஏதோ ஆட் ஷூட்ன்னு சொல்லீங்களே என்ன விளம்பரம் என்ன விளம்பரம் ஆவுனண்டி என்ன விளம்பரம் அத என்ன விளம்பரம் ஐயோ என்னம்மா சொன்னதே திருப்பி திருப்பி சொல்றேன் தாலு சார் என்ன விளம்பரம் என்ன விளம்பரம் ஏடே வெண்ணே என்ன விளம்பரம் என்ன விளம்பரம் இல்லம்மா என்ன விளம்பரம் என்ன சம்பந்தம் நாம போனா தலை மொட்டையாகும் அதுவே பழனி ஹேர் ஆயில் நம்ம வீட்டுக்கு வந்தா மொட்டை தலையோ சொட்டை தலையோ முடி கருகருன்னு வளரும் ஒரு மொட்டையோ சொட்டையோ கூப்பிட வேண்டியதானே இவங்களை எதுக்கு கூப்பிடுறீங்கோ விளம்பரம்னாலே இவங்கள மாதிரி அழகான பொண்ணுங்க தானே வேணும் அழகான பொண்ணுங்கன்னு சொல்லிட்டு இந்த ஆண்டிங்ல எதுக்கு கூப்பிடுறீங்க ஏய் பெரிய பாப்பா டென்ஷன் ஆகாதீங்க கூல் டவுன் இந்த பாருமா எங்களுக்கு தேவை 80s ஹீரோயின்ஸ் இவங்கள வச்சு தான் ஆட் ஷூட் பண்ணனும்னு நாங்க முடிவு பண்ணிட்டோம் சாரி சார் நாங்கெல்லாம் குடும்ப பெண்கள் நடிக்க வந்தா எங்க இமேஜ் கெட்டு போயிடும் நீங்க வேற யாரையாவது பாத்துக்கோங்க மேடம் நடிக்கிறவங்க எல்லாருக்குமே குடும்பம் இருக்கு இதுவும் கௌரவமான தொழில் தானே
கிருஷ்ணகாரு, அவன் நடிக்கிறதுக்கு சான்ஸ் கேட்டு நாயா பேயா தெருவுல அலையறானுங்கோ. உங்களுக்கு வீட்டுக்கே சான்ஸ் தேடி வந்திருக்கோ, மிஸ் பண்ணிடாதீங்க, யூஸ் பண்ணிக்கோங்கோ. மேடம், இப்ப ஹேர் ஆயில் அப்புறம் சோப்பு பேஸ்ட் ஷாம்பு பிரஷ்னு இப்படி ஏகப்பட்ட விளம்பர படத்துல அடிச்சு பயங்கர பிஸி ஆயிருவீங்க. காரு பங்களான்னு இதை விட வசதி ஆயிருவீங்க. ஆமா சம்பந்தி, பணத்துக்காக அங்கே இங்கேன்னு கடன் வாங்கி பத்தாததுக்கு ஃப்ராடு தனம் பண்றதுக்கு பேசாம ஆட் பிலிம்ல நடிச்சு கௌரவமா வாழலாம். ஓகே சொல்லுங்க. ஓகே சார், நாங்க நடிக்கிறோம். ஆனா இந்த சின்ன டிரஸ் எல்லாம் போட்டு நடிக்க மாட்டோம் சார். நீங்க நடிப்பீங்க, எவன் பாக்குறது? தயே பிக்ஷாந்தி. ஐயோ தயே பிக்ஷாந்தி. என்னது, நீங்க ஓகேன்னு சொன்ன உடனே வெளியில இருந்து பிச்சாந்தையின் ஒரு வாய்ஸ் கேக்குது. இவங்களை வச்சு படம் எடுத்தா கடைசியில பிச்சை தான் எடுக்கணும்னு யாரோ சிம்பாலிக்கா சொல்றாங்க. என்னமா சொல்ற? அது எப்பவுமே அப்படிதான் செய்யாது, தொடரிக்கிட்டே இருக்கும். சும்மா ரெடி வாய முடிக்கிட்டேன் சார். நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லுங்க சார். சார், நாங்க ரெண்டு பேரும் ஷூட்டிங்ல நடிக்கணும்னா எங்க ரெண்டு பேரும் பிக்கப் பண்றதுக்கு ஆள் அனுப்புவீங்களா? இந்த வயசுல உங்களை பிக்கப் பண்றதுக்கு ஆள் அனுப்புமா? ஐயோ, ஆள் இல்லையா, காரு. காரா? காரு, ஏசி. ஏசி கார். அப்புறம் நாங்க ரெண்டு பேரும் தனித்தனியா தங்கறதுக்கு ரெண்டு கேரவன் வேணும். கேரவனா? நான் இவன் கூட கிடைக்காது. என்னைய சொல்ற? என்னம்மா, ஷூட்டிங் நடக்க போறதே உங்க வீட்டுல தானே? ஓ, எங்க வீட்டுல தானா? சரி, பேமெண்ட் எவ்வளவு? ஆளுக்கு 50 லட்சம். 50 லட்சம், 50 லட்சம் தருவீங்களா? ஷூட்டிங் பட்ஜெட்டே 10 லட்சம் ரூபா தான். ஆளுக்கு 2 லட்சம் கொடுப்போம். என்னம்மா இது, உங்ககிட்ட பேசிட்டு இருந்து மறுபடியும் பிச்சாந்தைக்கு ஒரு வாய்ஸ் கேக்குது? இருங்க சார், இருங்க சார், ரொம்ப டென்ஷன் ஆகாதீங்க சார். சம்மதி, நீங்க சார் கூட பேசிக்கிட்டு இருங்க, நான் வெளியே போய் அந்த பிச்சைக்காரனை கவனிச்சுட்டு வந்துடுறேன். ஓகே? ஐயா, பாரு பாரு, ஃபியூச்சர் ஆர்டிஸ்ட் ரத்தகாரு நீங்க. Thank you. தயே பிக்ஷாந்தேஹி. யோ, உள்ள எவ்வளவு பெரிய பிசினஸ் டீல் பேசிட்டு இருக்கோ, இப்ப போய் தாயே பிச்சாந்தேகி சங்குதிட்டு இருக்க போய வெள்ள. தாயே பிக்ஷாந்தேஹி சொல்லிக்கிட்டே இருக்கேன், மறுபடியும் மறுபடியும் பிச்சாந்தேகி பிச்சாந்தேகி மானத்தை வாங்கிட்டு இருக்க போய. தாடி வரைக்கும் முடி அப்படியே வளர்ந்து தொங்குது, எவ்வளவு அடர்த்தியா இருக்கு பாத்தீங்களா? பேசாம இவருக்கு ஃபுல்லா டை அடிச்சு நம்ம ஹேர் ஆயில் மாடலா யூஸ் பண்ணா எப்படி இருக்கும்? சூப்பரா இருக்கும். கரெக்ட், நாம எடுக்க போற ஆட் ஃபிகர்களுக்கு, பெக்கர்களுக்கு இல்ல. சம்பந்தி, கடைசியில இந்த பிச்சைக்காரன் நமக்கு போட்டியா வந்திருக்கோம், அவன் அப்படியே அடிச்சு விரட்டணும். இன்னொரு வாட்டி இதே மாதிரி பேசிட்டு இருந்தேன் வையே, கை வேற கால் வேற தனித்தனியா உடச்சு அமைச்சிருவேன். சொல்லிட்டே இருக்க பிச்சாந்தேகி பிச்சாந்தேகிங்க. சீக்கிரம் என்னது சங்கு சத்தம்? கதை முடிய போதுன்னு அவன் லூசு ஏதோ ஒளர்றா. இந்தாங்க சார், யாரு சங்கு ஊதுறது? அந்த பரதேசி தான் ஊதிக்கிட்டு இருக்கு. நீங்க கிளம்புங்க, எங்களுக்கு இங்க ஆக்சன் சீக்வன்ஸ் பேலன்ஸ் இருக்கு, அதை நாங்க முடிக்கணும். நாளைக்கு ரெடியா இருங்க, நான் கிளம்புறேன். டேய் வாடா. சம்பந்தி, அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போடும்போது சங்குதுன அந்த பண்ணாடைய நம்ம பாடையில ஏத்துவோம் வாங்க. ஐயோ 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 ஐயோ
என்ன பாக்குற பெரிய விஸ்வாமித்ரே பாரு திரும்பி பார்க்கலாம் பாருங்க நீ பார்த்த உடனே எங்க ரெண்டு பேருக்கு கொம்பா முளைக்க போதே போட்டேன கோயால நீங்க கொம்ப எடுக்கறத பத்தி பேசுறீங்க இப்ப அந்த டைரக்டர் வந்து வர சம்பந்தி ஏய் ஹஸ்பண்ட் டைரக்டர் எங்கடா போய் தொலைஞ்ச ஐயோ வந்துட்டா வாடா சபரி இங்க வாடா குட் மார்னிங் சார் என்ன சபரி எல்லாம் ரெடியா எல்லாம் ரெடி சார் ப்ரொடக்ஷன் யூனிட் கேமராமேன் எல்லாரும் அந்த வேல இருக்காங்க சார் ஏ கிரேட் டைரக்டர் நானே லொகேஷனுக்கு சீக்கிரமா வந்துட்டேன் கேமராமேன் இன்னும் வராம அங்க என்ன பண்ணிட்டு இருக்காரு சீக்கிரம் போன் போட்டு வர சொல்லு சார் பேலன்ஸ் இல்ல சார் பேலன்ஸ் இருக்கோ இல்லையோ இமிடியேட்டா போன் போட்டு வர சொல்லு வணக்கம் சார் வணக்கம் சார் என்ன ஆர்டிஸ்ட் எல்லாம் ரெடியா கொம்போட ரெடியா இருக்காங்க என்னது கொம்பா இல்ல சார் அது வந்து எல்லாம் டெம்பா ரெடி ஆயிட்டாங்கன்றதா அப்படி ஓலறிட்டா சரி சரி டைம் ஆச்சு சீக்கிரம் வர சொல்லுங்க ஆமா உள்ள பூட்டிட்டு அப்படி என்ன கழட்டுறாங்க கொம்ப கழட்டுறாங்க என்னது கொம்பா ஆமா என்ன நீ வந்ததுல இருந்து கொம்பு கொம்பு சொல்லிட்டு இருக்க என்ன மேட்டர் ஐயா இந்த பொண்ணு கிட்ட உங்களுக்கு எதுக்கு சார் வம்பு நீங்க கம்பனிருங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல ஆர்டிஸ்ட்லாம் வந்துருவாங்க நான் வந்த வேலைய பாக்குறேன் நீங்க ஆர்டிஸ்ட் ரெடி பண்ணுங்க அம்மா காரோ அத்தை காரோ போலாம் சார் என்னது இது கூந்தல் கூந்தல் எதுக்கு முன்னாடி குத்த வச்சிட்டு உட்கார்ந்திருக்கு இது மாடர்ன் ஹேர் ஸ்டைல் சார் மாடர்ன் ஹேர் ஸ்டைலா இல்ல மாடர்ன் ஹேர் ஸ்டைல் கட்டுபிடி ஸ்டார் கட்டுபிடி ஸ்டார் காலபதி ஸ்டார் காலபதி இது எப்படி இருக்கு சார் சகிக்கல சார் இந்த பைனி ஹேர் ஆயில் அப்படியே தடவுனோன்னு வச்சுக்கோங்களே பைனி மேல கோபுரம் மாதிரி சும்மா குப்புனு வளரும் சார் எப்படி சார் இருக்கு ஹேர் ஸ்டைல் நடிக்கிறது மட்டும் தான் உங்க வேலை இந்த ஸ்கிரிப்ட் எழுதுறது டைரக்ஷன் பண்றது என்ன கெட்டப்னு முடிவு பண்றது இதெல்லாம் என் வேலை முதல்ல அந்த முடி அவுத்து போடுங்க கஷ்டப்பட்டு செய்வீர்கள் சார் அதெல்லாம் நாங்க பாத்துக்கறோம் முதல்ல கூட்டு அதுக்கு அப்புறம் நீங்க அவங்கள பார்த்தா பயந்துருவீங்க நான் பார்க்காத கூட்டுடா முதல்ல அவுத்து விடுமா ஆமா
நீ என்ன பாத்துட்டு இருக்க? சவுக்குறாங்களா பாத்துட்டு இருக்க சார். அதெல்லாம் நாங்க பாத்துக்கறோம். டைரக்டருக்கு வேர்க்கிறது இல்ல. செட் ஃபேன் அப்படியே ஏ பக்கமா ஃபேன் பண்ணு. போ போ. என்ன தலையில கொம்பு முளைச்சிருக்கு? நாங்க எங்க சார் வெச்சோம்? எங்களுக்கே தெரியாம தானா முளைச்சிருச்சு சார். என்னமா வளர்ற? தலையில எப்படிமா தானா கொம்பு முளைச்சோம்? ஆமா சார், ராத்திரி நல்லபடியா தான் சாப்பிட்டு படுத்தோம். காலையில எழுந்திச்சு பார்த்தா கொம்பு முளைச்சிருக்கு சார். வாட் எ மெடிக்கல் மிராக்கிள். எனக்கு என்னமோ இவங்க ரெண்டு பேர் ஒருத்தர் கொடுத்த தலைய முட்டிருப்பாங்களோன்னு தோணுது. என்னடா வளர்ற? இல்ல சார், ஒரு தடவை தலைய முட்டிக்கிட்டா கொம்பு வளரும்னு எங்க பாட்டி சொல்லிருக்காங்க. போடா லூசு, முதல்ல போனை போட்டு ஆண்டி வேலை இருக்கிறவங்களை எல்லாம் ஷூட்டிங் கேன்சல்னு அப்படியே ரிவர்ஸ்ல போக சொல்லு சார். பேலன்ஸ் இல்ல சார். பப்ளிக் பூத்ல அது போய் போன் பண்றா. சொல்லிறேன் சார். சார் எதுக்கு சார் ஷூட்டிங் கேன்சல் பண்றீங்க? கொம்பு தானே சார், அது பாட்டுக்கு ஒரு பக்கம் இழுத்து போட்டு சார். பழனி ஹேர் ஆயில தலையில தடவுனா பளபளன்னு கொம்பு பளிக்குன்னு பரபரப்பா பப்பரப்பேன்னு ஒரு விளம்பரம் எடுப்போமா? ஓ சூப்பரா இருக்கு சார். அடச்சை, இந்த மாதிரி ஆட் எடுத்தனா ஆட் ஏஜென்சியோட சேர்த்து ஆயில் கம்பெனி மூட வேண்டியதா. ஒழுங்கு மரியாதையா நான் கொடுத்த 4 லட்சம் ரூபாய் பணத்தை எனக்கு ரிட்டர்ன் பண்ணுங்க. பணமா? அது எங்க இருக்கு? நைட்டோட நைட்டா போய் டிசைன் டிசைனா போட வந்துட்டாங்க. பணம் கோவிந்தா கோவிந்தா. இதுக்கு கிட்ட எப்படி பணத்தை வசூல் பண்ணனும்னு எனக்கு தெரியும். சபரி, நான் சொன்ன மாதிரி வெளியில போட் எழுதி மாட்ட. ஓகே சார். டேய், நான் இன்னும் சொல்லவே இல்லடா. நீங்க எல்லாத்துலயும் லேட் சார். சார், என்ன போடு? மாட்டுவாங்க. பாத்து தெரிஞ்சீங்க. நீங்க மாட்றீங்களா இல்லையோ? இவங்க மாட்டுவாங்கன்னு உங்களுக்கு எப்பவோ தெரியும். கொடுங்க கொடுங்க, சீக்கிரம் கொடுங்க. போனா வராது, பொழுது போனா பார்க்க முடியாது. சீக்கிரம் கொடுங்க கொடுங்க. சத்தம் போடாம சண்டை போடாம ஒழுங்கா எல்லாரும் வரிசையில நின்னு பார்க்கணும். சரியா? கொடுங்க 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 சார். இந்தாங்க சார். எல்லாரும் உற்சாகமா உள்ள போய் கொம்பு முளைத்த குமரிகளை கண்டு களியுங்கள். வெல்கம் பேக் டு கொம்பு கோணியா வம்பு மேனியா. டிக்கெட் வாங்கினியா? என்னமா ஓவர்லாப்ல இருக்கீங்க? கொஞ்சம் ஒதுங்கி நில்லுங்கம்மா. இது உனக்கே நியாயமா இருக்கா ஐயா? ஊரே வேடிக்கை பாக்குற மாதிரி எங்களை காட்சி பொருள் ஆகிட்டியா? என்னமா பண்ண சொல்ற? உங்ககிட்ட பணத்தை வசூல் பண்றதுக்கு இதை விட்டா எனக்கு வேற வழி தெரியல. நல்லாவே இருக்க மாட்டேன். அதெல்லாம் அப்புறமா பாத்துக்கலாம். நீங்க கொஞ்சம் உருன்னு இல்லாம நல்லா ஜாலியா சிரிச்சுக்கிட்டே இருக்க. ஆடியன்ஸ் இருக்காங்க. இது வேறயா? 1 ரூபா 2 ரூபா இல்லம்மா, 100 ரூபா நோட்டை முழுசா கொடுத்துட்டு உள்ள வந்திருக்காங்க. அவங்க என்ஜாய் பண்ண வேண்டாம். அங்கிள், இந்த கொம்பு கூட ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அங்கிள் அங்கிள், இந்த கொம்பு நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு. வலிக்குதா? நீங்க கொம்பு நடுறதுக்கு இதென தரையா தலையா? ஆமா, இதுங்களுக்கு என்ன தீனி போடுறீங்க? புல்லா புண்ணாக்கா பருத்தி கொட்டை. மூஞ்சி முகரையும் பாரு. ஏய், எங்களை பார்த்தா உனக்கு என்ன மாடு மரியா தெரியுது? கொம்பு முளைச்சு இருக்குல்ல. யோ, பாத்துட்டல பாயா. 100 ரூபா கொடுத்து டிக்கெட் வாங்கியிருக்கோம். ஒரு என்டர்டைன்மெண்ட் வேணாமா? ரெண்டு பேரும் சும்மா உட்காந்துருந்தா எப்படி? ஏதாவது வித்த காட்டுங்க. என்னது வித்தையா? நீங்க ரெண்டு பேரும் முட்டிக்கிட்டு சண்டை போடுங்க. இல்ல, ஜல்லிக்கட்டு நடத்துங்க. யோ, ஜல்லிக்கட்டுல நடத்த முடியாதியா? கூட்டே தடை பண்ணிடுச்சு. சரி சரி, நான் ஒரு பாட்டு பாடுறேன். நீங்க ரெண்டு பேரும் பூம்பு மாடு மாதிரியே அப்படியே தலையாடிக்கிட்டு டான்ஸ் ஆடி பாக்கலாம். ஐயோ ஐயோ, இதுக்கு மேல எங்களால காட்சி பொருள் உட்கார முடியாது. தேவையில்லை மேடம், இந்த பாருங்க. $5,000,000 நாம ஏன் டெய்லி டிக்கெட் போட்டு வசூல் பண்ண கூடாது?
செருப்பு பிஞ்சிரும். அடியே, ஊருக்கு போயிருக்கிற என் பிள்ளைங்க திரும்பி வரதுக்குள்ள எப்படியாவது இந்த கொம்பை எடுத்துடணும்டி. ஆமா பாப்பு, எப்படியாவது இந்த கொம்பை எடுத்து விடுறி. மாப்பிள்ள பார்த்தா அசிங்கமா நினைப்பாருடி. இது தானா வந்த கொம்பு இல்ல எடுக்கிறதுக்கு, சாபத்தால வந்த கொம்பு. சாபமா? எங்களுக்கு யார் சாபம் விட்டது? நேத்து ஒரு சித்தரை விரட்டி 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 அடிச்சீங்களே, ஞாபகம் இருக்கா? ஏய், நாங்க பிச்சைக்காரன தானடி அடிச்சோம். அந்த பிச்சைக்காரன் தான் சித்தர். அவர் ரொம்ப சக்தி வாய்ந்தவர். அவரு சக்தி வாய்ந்த சித்தர்னு உனக்கு முன்னாடியே தெரியுமா? தெரியும். அதனாலதான் அவரை அடிக்காதீங்க அடிக்காதீங்கன்னு சொன்னேன். நீங்க அடிச்சுக்கிட்டே இருந்தீங்க, அவர் சாபம் விட்டு போயிட்டாரு. ஏண்டி? அவர் சக்தி வாய்ந்த சித்தரு, சாபம் விட்டா பலிக்கும்னு ஏண்டி முன்னாடியே சொல்லல? அவர் சாபம் விட்டா பலிக்குமா பலிக்காதான்னு சும்மா டெஸ்ட் பண்ண. அடி பாவி, செக் பண்றேன்னு எங்க வாழ்க்கையே நாசம் பண்ணிட்டேடி. அடியே அடியே, போய் அந்த சித்தர் எங்க இருந்தாலும் கையில கால விழுந்தாலும் கூட்டிட்டு வாடி. அடிச்சு விரட்டுறது நீங்க, கால விழுந்து கதகளி ஆடி கூட்டு வர்றது நாங்களா? முடியாது முடியாது, நீங்க போய் கூட்டு வாங்க. ஐயோ பெரிய பாப்பா பெரிய பாப்பா, இந்த கொம்பு தலையோட நாங்க எப்படி வெளிய போறது? ஆமா பாப்பு, ரோட்ல போனா நான் எல்லாம் எங்களை துரத்துண்டி. நீயும் பெரிய பாப்பாவும் போய் அந்த சித்தரை கூட்டிட்டு வாங்க. எங்க சாபத்துல இருந்து விடுதலை கொடுங்க. செல்லோல்ல செல்லோல்ல போமா போமா. சரி 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 சரி, அழாதீங்க, நாங்களே போய் கூட்டிட்டு வரோம். பாப்பு பாடி போலாம். சீக்கிரம் வாங்கடி. கொம்பு ஜாக்கிரதை, பாடி போலாம். பிச்சைக்காரனை அடித்தால் தப்பில்லையா? அவனும் மனிதன் தானே. ஒருவனுக்கு கட்டி கட்டியாக தங்கமும் பெட்டி பெட்டியாக பணம் கொடுத்தாலும் கூட மனம் திறந்து வாய் போதும் என்று சொல்லாது. அவனுக்கு வயிறார சோறு போட்டால்தான் வாய் போதும் என்று சொல்லும். ஆமா சாமி, தானத்தில் சிறந்தது அன்னதானம். அம்மா பிக்ஷாந்தேகி என்று பசிக்கு சோறு கேட்டு வந்த சிவபக்தனை ரவுண்டு கட்டி அடித்தீர்களே, இது நியாயமா? தப்புதான் சாமி, தப்புதான். எங்களை மன்னிச்சிருங்க, இனிமே நாங்க யாரையுமே அடிக்க மாட்டோம். அதுவும் அன்றைக்கு என்ன நாள்? நந்திக்கு சிவன் அருள் புரிந்த நன்னாள், அதாவது பிரதோஷம். அன்றைக்கு போய் இந்த சிவபக்தனை மாட்டை அடிப்பது போல் அடித்தால் என் அப்பன் பார்த்து கொண்டு சும்மாவா இருப்பான்? அதுதான் நந்தி போல் உங்களுக்கு கொம்பு வரட்டும் என்று சாபம் கொடுத்து விட்டான். அப்படின்னா? இது நான் கொடுத்த சாபம் இல்லை, என் அப்பன் சிவபெருமான் கொடுத்த சாபம். அப்படின்னா இந்த சாபத்தில இருந்து எங்களுக்கு விமோசனமே கிடையாதா சாமி? அது எம்பெருமான் சிவன் கையில் தான் இருக்கின்றது. அவரை நாங்க எங்க போய் மீட் பண்றது? கைலாயத்துல. நான் சொல்வதை செய்யுங்கள். எம்பெருமான் சிவனை மனமுருக வேண்டி ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய என்று இருவரும் 1001 முறை எழுதுங்கள். எழுதினாக்க இந்த கொம்பு போயிடுமா சாமி? போகலாம், போகாமலும் போகலாம். ஐயோ சாமி, என் அப்பன் சிவன் மீது பாரத்தை போட்டுவிட்டு எழுதுங்கள், நல்லதே நடக்கும். சித்தர் மறைச்சிட்டாரு. உண்மையிலேயே அவர் சித்தர் தான். சரி சரி, சித்தர் சொன்ன மாதிரி சிவனை நல்லா வேண்டிக்கிட்டு ஓம் நமச்சிவாயா ஓம் நமச்சிவாயான்னு 1001 தடவை போய் எழுதுங்க. போங்க போங்க போங்க. நீ எழுதுனா கொம்பு போயிடுமாடி. போதோ போலியோ, வார வார வாயை கொடுத்து வம்ப வளர்ப்பீங்க, இந்த வார வாயை கொடுத்து கொம்பு வளர்த்துருக்கீங்க. பய பக்தியோட வாயை மூடி எழுதுங்க, போங்க போங்க. 1001. பப்பு, உண்மையிலேயே அந்த சித்தர் பெரிய சக்தி வாய்ந்தவர் தாண்டி. அவர் சொன்ன மாதிரியே சிவனை மனசுல நினைச்சுக்கிட்டு ஓம் நம சிவாயா ஓம் நம சிவாயான்னு 1001 தடவை எழுதிக்கிட்டே தூங்கிட்டனா, காலையில எழுதிச்சு பார்த்தா என் கொம்ப மாயமா மறைஞ்சு போச்சு. ஐயே!
என்ன அத்தைன்னு காணும் அத்தகாரோ சம்மந்தி